இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் பத்தி பாத்திருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கும் ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பத்தி தான் பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பஸ் 375 இது சைனால சொல்லப்படுற மிக பிரபலமான ஒரு அர்பன் லெஜண்ட். ஆனாலும் இத சில பேர் உண்மைன்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன இந்த பஸ் 375 இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப கொஞ்சம் விரிவா பாக்கலாம். இந்த நிகழ்வு பெல்ஜிங்ல நடந்திருக்கு. 1995 காலகட்டங்கள்ல இந்த 375 அப்படின்ற பஸ் மக்களுடைய புழக்கத்துல இருந்திருக்கு. ஆனா இது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கிராமங்களுக்கு போற கடைசி பஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பஸ் யுவான்மிங் யுவான் அப்படின்ற இடத்துல இருந்து பிராக்ரண்ட் ஹில்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போகக்கூடியது. அப்பதான் நவம்பர் 14, 1995 அன்னைக்கும் இந்த 375 பஸ் யுவான்மிங் யுவாங் அப்படின்ற இடத்துல இருந்து கிளம்பி இருக்கு. அப்ப இந்த பஸ்ல ஒரு டிரைவரும் லேடி கண்டக்டரும் இருந்திருக்காங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல சவுத் கேட் அப்படின்ற பஸ் ஸ்டாப்ல நின்றுருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த பஸ்ல ஒரு ஓல்டு லேடி, யங் கப்புள், ஒரு யங் மேன் ஏறி இருக்காங்க. இந்த யங் கப்புள் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்க சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. இந்த ஓல்டு லேடியும் அந்த யங் பாயும் இன்னொரு பக்கமா போய் அந்த பஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டோரும் க்ளோஸ் ஆயிருது. டிரைவர் வண்டிய ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. கொஞ்சம் தூரம் இந்த பஸ் போய்கிட்டே இருக்கு. அது பயங்கர பனிக்காலம் அப்படின்றதுனால பயங்கரமா காத்து வீசுற சத்தமும், அவுட்டர் ஏரியால பஸ் போறதுனால அந்த பஸ்ஸோட இன்ஜின் சத்தமும் பயங்கரமா கேட்டுட்டு இருக்கு. அதுவும் அதிகமான போக்குவரத்து இல்லாம இந்த பஸ் பயங்கர ஃபாஸ்டாவும் போயிட்டு இருக்கு. அதனால இந்த பஸ்ல இருக்க எல்லாருமே தூங்கிடுறாங்க. அப்ப இந்த பஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் போது தூரத்துல ஒரு லைட்டுக்கு கீழே ரெண்டு நிழல் மட்டும் தெரியுது. அத பாத்துட்டு டிரைவர் கொஞ்சம் பயப்படுறாரு. இந்த இடம் ரொம்ப மோசமானது, இங்கெல்லாம் யாரு நிப்பாட்டினாலும் வண்டியை நிப்பாட்டவே கூடாது. இன்னும் கொஞ்சம் தூரத்துல பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க போய் மக்களை ஏத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் தூரத்துல போயிட்டே இருக்கும் போது அந்த லைட்டுக்கு கீழே மூணு பேர் நிக்கிறது தெரியுது. அவங்க இந்த பஸ் ஸ்டாப் பண்றதுக்காக கை காமிச்சுகிட்டே இருக்காங்க. ஆனா டிரைவர் அந்த வண்டியை நிப்பாட்டாம பயங்கர ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும் போது அந்த பஸ்ல இருந்த லேடி கண்டக்டர் வந்து, ஏன் சார் அவங்கதான் வண்டியை நிப்பாட்ட சொல்லி கை காட்டுறாங்களே, ஏன் நீங்க நிப்பாட்டாம இவ்ளோ ஃபாஸ்டா போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், இது கொஞ்சம் சரியில்லாத இடம், அதுவும் இல்லாம இது அவுட்டர் ஏரியா வேற, அதனாலதான் நான் நிப்பாட்டல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லேடி கண்டக்டர், பாவம் சார் அவங்களுக்கு முடியல போல, அதனாலதான் அவங்கள கை தாங்களா புடிச்சிருக்காங்க, அதனால நம்ம இவங்களை மட்டும் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டிரைவரும் சரி மேடம்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பஸ்ல இருக்க டோர் ஓபன் ஆகுது. அங்க இருந்த மூணு நபரும் அந்த பஸ்ல ஏறாங்க. ஆனா அந்த மூணு பேருமே ரொம்ப விசித்திரமா இருக்காங்க பாக்குறதுக்கே. ஏன்னா அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் பழங்காலத்து உடைகள் அணிஞ்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே நடுவுல ஒருத்தர கை தாங்களா பிடிச்சிருக்காங்க. அந்த நபர் தலைய தொங்க போட்டிருக்காரு. அவருடைய முகம் தெரியாத அளவுக்கு அவருடைய தலைமுடி மறைச்சிருக்கு. கடைசில ஒரு வழியா அவங்க மூணு பேரும் பஸ்ல ஏறிறாங்க. அந்த கை தாங்களா கூட்டிட்டு வந்த நபரை ஒரு சீட்ல உட்கார வச்சுட்டு அந்த பழங்காலத்து உடை அணிஞ்சிருந்த ரெண்டு பேருமே அந்த பஸ்ல இருக்க எல்லா நபர்களையும் பாத்துக்கிட்டே லாஸ்ட் சீட்ல போய் உட்கார்ந்துறாங்க. அப்பதான் பஸ் திடீர்னு ஸ்டாப் பண்ணதுனால அந்த பஸ்ல இருந்த எல்லாருமே டக்குன்னு முழிச்சு கண்டக்டர் கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப கண்டக்டர் சொல்றாங்க, இல்ல இங்க மூணு பேர் நின்றுந்தாங்க, முடியாதவங்களை வேற தாங்கி பிடிச்சிருந்ததுனால பஸ் ஸ்டாப் பண்ண சொன்னேன், சாரி அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த மூணு பேர்னு அந்த பஸ்ல ஏறின ஓல்டு லேடி திரும்பி பாக்குறாங்க. ஆனா அந்த ஓல்டு லேடிக்கு இந்த மூணு பேரையும் பார்த்து கொஞ்சம் பயம் ஏற்படுது. ஏன்னா அவங்க பாக்குறதுக்கு சாதாரண மனிதர்கள் மாதிரியே இல்ல. ஆனா அந்த பாட்டிக்கு கண்டக்டர் என்ன சொன்னாலும் அவங்களுடைய மனச அவங்களால சமாதானப்படுத்திக்கவே முடியல. பஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த பாட்டி அந்த பஸ்ல லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்திருக்க ரெண்டு பேரையும் அடிக்கடி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல அந்த பஸ் நிப்பாட்டுறாரு டிரைவர். அந்த பஸ்ல இருந்த அந்த யங் கப்பல் ரெண்டு பேருமே இறங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு பயம் அதிகரிக்குது. ஏன்னா பஸ்ல இப்ப அந்த நபர்களோட சேர்த்து ஏழு பேர் தான் இருக்காங்க. சரி, நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பின்னாடி இருக்க நபர்களை பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டி.
அப்பதான் திடீர்னு அந்த பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு, பாட்டி என்னாச்சு, எதுக்காக கத்துறீங்க அப்படின்னு கேக்கும்போது பாட்டி சொல்றாங்க, இல்ல இந்த பையன் என்னோட பர்ஸ திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பையன், பாட்டி நான் உங்க பர்ஸை எடுக்கல, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க பர்ஸை எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பையனும் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனாலும் அந்த பாட்டி அந்த பையனை எந்திரிச்சு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த அந்த கண்டக்டரும் டிரைவரும், பாட்டி அந்த பையன் தான் எடுக்கலன்னு சொல்றான்ல, நீங்க நல்லா தேடி பாருங்க, அந்த பர்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாட்டிக்கு பயம் அதிகரிச்சுகிட்டே போகுது. உடனே அந்த பாட்டி, டிரைவர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பஸ் ஓட்டிட்டே இருக்கீங்க, நீங்க முதல்ல பஸ் நிப்பாட்டுங்க, நான் இந்த பையனை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் இந்த பையன் என்னோட பர்ச குடுப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி சண்டை போடுறாங்க. ஆனா டிரைவர் சொல்றாரு, பாட்டி இந்த இடத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, இன்னும் 3-4 ஸ்டாப் தள்ளிதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதனால நான் உங்களை அங்கேயே கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த பாட்டி, அதெல்லாம் முடியாது, எனக்கு தெரியும், நீ முதல்ல வண்டியை நிப்பாட்டு, இந்த பையனை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு பயங்கரமா ரகளை பண்றாங்க. உடனே கண்டக்டர் சொல்றாங்க, அதான் அந்த பாட்டி சொல்றாங்கல்ல, நீங்க வண்டியை நிப்பாட்டுங்க சார், முதல்ல இவங்க இறங்கி போகட்டும் அப்படின்னு. அதை கேட்ட டிரைவரும் பஸ் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த பாட்டியும் அந்த பையனை இழுத்துக்கிட்டே கீழே இறங்கி போயிடுறாங்க. ஒழுங்கா என்னோட பர்ச குடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கீழே இறங்கி நின்னுட்டு அந்த பஸ் கிளம்பினதுக்கு அப்புறமா அந்த பஸ் திரும்பி பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த பஸ்ஸும் கொஞ்சம் தூரம் மூவ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பஸ்ல பின்னாடி இருந்த அந்த விசித்திரமான ரெண்டு நபர்களும் இந்த பாட்டிய மெல்ல திரும்பி பார்த்து முறைக்கவும் செய்யறாங்க. அத பார்த்ததும் இந்த பாட்டி இந்த பையனை திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒழுங்கா என்னோட பர்ச குடு அப்படின்னு. அப்ப அந்த பையன் திரும்பவும் சொல்றான், பாட்டி நீங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நான் உங்க பர்ச எடுக்கலன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப நீங்க என்னையே தப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாட்டி மெல்ல திரும்பி பாக்குறாங்க, அந்த பஸ் அவங்க கண்ணை விட்டு மறையுது. அதுக்கப்புறம்தான் அந்த பாட்டி சொல்றாங்க, நீ என்னோட பர்ச திருடல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு. பாட்டி என்ன சொல்றீங்க, நீங்க என்னோட உயிரை காப்பாத்துனீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க, ஆமாப்பா, நம்ம ஏறி கொஞ்சம் தூரத்துல ஒரு 3 பேர் ஏறினாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்க 3 பேருமே சாதாரண மனிதர்களா இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, அதனாலதான் நான் அவங்கள திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருந்தேன், அப்பதான் அவங்க 3 பேருக்குமே கால்களே இல்ல அப்படின்றதையும் நான் கவனிச்சேன், அவங்க உண்மையாவே பேய்கள் தான், நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பஸ்ல இருந்திருந்தோம்னா நம்ம 2 பேரும் இறந்து போயிருப்போம், அதனாலதான் நான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி உன்னையும் என்னையும் காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க 2 பேருமே நடந்து அங்க இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடறாங்க. அன்னைக்கு நைட்டும் போயிருது. அதுக்கடுத்த நாள் காலையில ஃபிராக்ரண்ட் ஹில்ஸ்ல இருக்க பஸ் டிப்போல இருந்து போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது என்னன்னா, நைட்டு வந்து சேர வேண்டிய பஸ் 375 காலையில வரைக்கும் எங்களுடைய பஸ் ஸ்டேஷனுக்கு வரவே இல்ல அப்படின்னு. இத கேட்டதும் போலீஸ் அங்க இருக்க எல்லா இடத்துலயுமே போய் இந்த பஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே இந்த பஸ் தேடுறாங்க. ஆனா அந்த பஸ் பத்தின எந்த ஒரு தகவலும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அடுத்த நாள் நைட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, அந்த பஸ் காணாம போன விஷயம் சம்பந்தமா அன்னைக்கு ஈவினிங் நியூஸ்ல பேட்டி குடுக்கறாங்க. அந்த பஸ்ல இருந்து இறங்கின பாட்டியும் அந்த யங் பாயும், அந்த பாட்டி அந்த பஸ்ல நடந்த எல்லா சம்பவங்களையுமே அந்த நியூஸ்ல சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியும் அடையறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க அந்த பஸ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமாவும் அந்த பஸ்ல மொத்தம் 5 பேர் இருந்ததாவும் சொல்லிருக்காங்க. அத கேட்டதும் போலீசார் இன்னும் தீவிரமா அந்த பஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல ஏறின அந்த 3 பேரும் யாரா இருக்கும் அப்படின்னு பல கேள்விகளும் அங்க ஓடிட்டு இருக்கு. அப்பதான் அடுத்த நாள் அங்க இருக்க ஃபிராக்ரண்ட் ஹில்ஸ்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி மயூன் ரிசர்வாயர் அப்படின்ற இடத்துல போலீஸ் போய் அந்த பஸ் தேடிட்டு இருக்காங்க. அங்க சில சின்ன பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருக்குதுங்க. அப்பதான் அந்த குழந்தைங்க விளையாடுற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய ஏரி இருக்கிறதையும் போலீஸ் பாக்குறாங்க. ஒருவேளை இந்த ஏரியில அந்த பஸ் விழுந்திருக்கலாமோ அப்படின்ற சந்தேகத்துல அந்த ஏரிக்குள்ள
அந்த பஸ் தேட சொல்லி சில ஆட்களையும் அனுப்புறாங்க. அப்படி அந்த ஏரிக்குள்ள போன நபர்களும் வெளியே வந்து, சார் இந்த ஏரிக்குள்ள ஒரு பஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே அந்த ஏரியிலிருந்து அந்த பஸ் எடுக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் நடந்து அந்த பஸ்ஸும் அந்த ஏரியிலிருந்து வெளியேற்றப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ஸுக்குள்ள மூணு நபர்களுடைய உடலும் இருக்கு. அது யாருடைய உடல் அப்படின்னா, டிரைவர், அந்த லேடி கண்டக்டர், அந்த விசித்திரமான மனிதர்கள் கைத்தாங்களா கூட்டிட்டு வந்த அந்த நபர். உடனே போலீஸ் இந்த மூணு உடல்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப டாக்டர்ஸ் இந்த உடல்களை பரிசோதனை செஞ்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூணு நபர்களும் இறந்து பல நாட்கள் ஆயிருக்கணும், ஏன்னா இவங்களுடைய உடல்கள் ரொம்ப அதிகமா டீகம்போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அந்த போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா இந்த பஸ் காணாம போய் வெறும் இரண்டு நாட்கள் தான் ஆயிருக்கு. ஆனா இந்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனிதர்கள் பல நாட்களுக்கு முன்னாடியே இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு பயங்கர குழப்பத்திலேயே அந்த போலீஸ் இருக்கிற சமயத்துலதான் அந்த பஸ்ஸையும் செக் பண்றாங்க. ஏன்னா இந்த பஸ்ல போட்டிருக்க பெட்ரோல் கரெக்டா ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்க்கு போற வரைக்கும் தான் இருக்கும், அதையும் மீறி போனா அதை தாண்டி 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியும். அப்புறம் எப்படி இந்த ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இந்த பஸ் இந்த ஏரியில வந்து கவிழ்ந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த பஸ்ல இருக்க பெட்ரோல் டேங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதை ஓபன் பண்ணதும் அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங், ஏன்னா அந்த பெட்ரோல் டேங்க்ல வெறும் ரத்தமா இருக்கு. அப்பதான் போலீஸ் பயங்கர குழப்பத்துல இருக்கும் போது அந்த ஏரிக்கு பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கிறதையும் பாக்குறாங்க. உடனே போலீஸ் அந்த கேமரா பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரியில மனிதர்கள் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்ல, அதனாலதான் இந்த செக்யூரிட்டி கேமராவை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்ட போலீஸ், சரி இந்த பஸ் 375 இந்த பக்கம் வந்தது எந்த டைமிங்ல பதிவாயிருக்கு, அத எங்களுக்காக அந்த புட்டேஜ போட்டு காமிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த புட்டேஜ் எல்லாத்தையுமே தேடி பாத்துட்டு இருக்கும் போது அந்த புட்டேஜ் எதுலயுமே இந்த பஸ் 375 இந்த பக்கம் வந்தது பதிவே ஆகல. அப்ப இந்த பஸ் இந்த பக்கம் வரவே இல்லனா இந்த ஏரிக்குள்ள இந்த பஸ் எப்படி வந்தது அப்படின்றதுதான் அங்க இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ல ஏறின அந்த விசித்திரமான நபர்கள் யாரு அப்படின்றதும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மிகப்பெரிய புதிராவே இருந்துட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு பார்த்த இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள பானிக் செகண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.